ஹை ஃப்ரெண்ட்ஸ், நான் இந்த வீடியோவில் அக்டோபர் மாதத்துக்கான இந்தியா பற்றின கரண்ட் அஃபேர்ஸ் சொல்கிறேன். எங்களுடைய டிஎன்பிஎஸ் தொடர்பான மற்ற வீடியோ உங்களுக்கு வேணும்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் உள்ள பிளேலிஸ்ட் லிங்கை கிளிக் பண்ணுங்கள். எங்களுடைய வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நாங்கள் போகிற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வேணும்னா எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானில் ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு கரண்ட் அஃபேர்ஸ் சொல்கிறேன். நாட்டின் மூன்றாவது வந்தே பாரத் ரயில் சேவை எங்கே ஆரம்பிச்சிருக்காங்கன்னு பார்த்தோம்னாக்கா, குஜராத் தலைநகர் காந்தி நகர்லேருந்து மகாராஷ்டிரா தலைநகர் மும்பை வரை இயக்கியிருக்காங்க, இப்போ துவக்கி வச்சுருக்காங்க. நாட்டின் மூன்றாவது வந்தே பாரத் ரயில் சேவை வந்து பார்த்தோம்னா காந்தி நகர் டு மும்பை, குஜராத் தலைநகர் காந்தி நகரையும் மகாராஷ்டிரா தலைநகர் மும்பையையும் இணைக்கும் வகையில் பிரதமர் மோடி இப்போ துவங்கி வச்சுருக்காங்க. அடுத்த கரண்ட் அஃபேர் பார்த்தோம்னா, 2022 ஆண்டுக்கான தூய்மையான நகரங்கள் பட்டியல் கொடுத்துருக்காங்க. அதில் முதல் இடத்துல எந்த மாநிலம் வந்திருக்குன்னு பார்த்தோம்னா மத்திய பிரதேசத்தில் இருக்கிற இந்தூர், ரெண்டாவது இடத்துல குஜராத்தோட சூரத்து, மூணாவது இடத்துல பார்த்தோம்னா மகாராஷ்டிராவின் நவி மும்பை. இந்த மத்திய பிரதேசத்தோட இந்தூர் பார்த்தோம்னா இதுக்கு முன்னாடி தொடர்ந்து 5 வருஷம் முதலிடத்தில் தான் இருந்துச்சு. இப்போ ஆறாவது முறையாக மத்திய பிரதேசத்தோட இந்தூர் வந்து முதலிடத்துல இருக்குது. ரெண்டாவது இடத்துல பார்த்தோம்னா குஜராத்தின் சூரத்து, மூணாவது இடத்துல மகாராஷ்டிராவின் நவி மும்பை. அடுத்து நம்ம தமிழ்நாட்டில் பார்த்தோம்னாக்கா, கோவை வந்து 42வது இடத்துலையும், சென்னை வந்து 44வது இடத்துலையும், மதுரை வந்து 45வது இடத்துலையும் இருக்குது. 2022 ஆண்டுக்கான தூய்மையான நகரங்கள் பட்டியலில் மத்திய பிரதேசத்தின் இந்தூர் முதலிடத்தில் இருக்குது. இது 6வது முறையாக இந்த இடத்த பிடிச்சிருக்கு. அடுத்த கரண்ட் அஃபேர் பார்த்தோம்னா, ஹலோ சொல்ல வேண்டாம் வந்தே மாதரம் சொல்லுங்கள் அப்படின்ட்டு அரசு ஊழியர்களுக்கு வந்து ஒரு மாநிலத்தில் சொல்லியிருக்காங்க. எந்த மாநிலம்னு பார்த்தோம்னாக்கா மகாராஷ்டிரா. ஹலோ சொல்ல வேண்டாம் வந்தே மாதரம் சொல்லுங்கள் அப்படின்ட்டு மகாராஷ்டிராவில் தொலைபேசியில் பேசும்போது சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஹலோ சொல்ல வேண்டாம் வந்தே மாதரம் சொல்லுங்கள் அப்படின்ட்டு அரசு ஊழியர்களுக்கு அறிவித்த நாடு எதுன்னு பார்த்தோம்னா, அறிவித்த மாநிலம் எதுன்னு பார்த்தோம்னாக்கா மகாராஷ்டிரா. அடுத்து பார்த்தோம்னா, ராக்கிங் தொடர்பான புகார்களை அளிக்கிறதுக்கு பிரத்யேக மெயில் ஐடி உருவாக்கியிருக்காங்க. யாருன்னு பார்த்தோம்னா தேசிய மருத்துவ ஆணையம் வந்து உருவாக்கியிருக்கு. அந்த ஐடி பார்த்தோம்னாக்கா ஆன்டி ராகிங் nmc.org.in. இதுதான் வந்து அந்த மின்னஞ்சல் முகவரி. ராக்கிங் தொடர்பான புகார்களை தெரிவிக்கிறதுக்காக அறிவிச்சிருக்கிற மெயில் ஐடி பார்த்தோம்னாக்கா antiragging@nmc.org.in. இது பார்த்தோம்னாக்கா யார் ஆரம்பிச்சிருக்காங்கன்னு பார்த்தோம்னாக்கா தேசிய மருத்துவ ஆணையம் தெரிவிச்சிருக்கு. மருத்துவ கல்லூரிகளில் ராக்கிங் தொடர்பான புகார்களை அளிக்க பிரத்யேக மின்னஞ்சல் முகவரி தொடங்கப்பட்டுள்ளதாக தேசிய மருத்துவ ஆணையம் தெரிவிச்சிருக்கு. அடுத்து கரண்ட் அஃபேர் பார்த்தோம்னாக்கா, காந்தி ஜெயந்தியில் 1.07 லட்சம் குடிநீர் இணைத்து சாதனை புரிந்த மாநிலம் எதுன்னு பார்த்தோம்னா உத்தரப்பிரதேசம். காந்தி ஜெயந்தியில் 1.07 லட்சம் குடிநீர் இணைத்து சாதனை புரிந்த மாநிலம் பார்த்தோம்னாக்கா உத்தரப்பிரதேசம். அடுத்த கரண்ட் அஃபேர் பார்த்தோம்னாக்கா, புதிய பாரத் சீரீஸ் வாகன பதிவு நடைமுறை. இது என்னன்னு பார்த்தோம்னாக்கா, இப்போ ஒரு மாநிலத்துலேருந்து இன்னொரு மாநிலத்துக்கு பெயர்றாங்க அப்படின்னாக்கா வண்டி இருக்கிறவங்கெல்லாம் வந்து அங்கே இன்னொரு மாநிலத்துக்கு போகும்போது அங்கே வந்து மறுபதிவு செய்யணும். மறுபதிவு செய்யும் போது அங்கே வந்து பல சிக்கல்கள் உண்டாகும். அந்த மாதிரி சிக்கல்களில் வந்து இவங்கெல்லாம் இது பண்ணாமல் இருக்கிறதுக்காக கொண்டு வந்திருக்கிற முறை தான் வந்து இந்த பாரத் சீரீஸ் வாகன பதிவு முறை. இது வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் வந்து துவக்கியிருக்காங்க. 24 மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசத்தில் இப்போ வந்து நடைமுறைப்படுத்தியிருக்காங்க. நாடு முழுவதும் எந்தவித தடையும் இன்றி சொந்த வாகனத்தில் பயணம் செய்ய வசதியாக அறிமுகம் செய்யப்பட்ட புதிய பாரத் சீரீஸ் வாகன பதிவு முறை பார்த்தோம்னாக்கா 24 மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களை நடைமுறைப்படுத்தியிருக்காங்க. சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து இப்போ கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இந்த திட்டத்தை கொண்டு வந்திருக்காங்க. இதை வந்து 24 மாநிலங்கள் மற்றும் சில யூனியன் பிரதேசங்கள் நடைமுறைப்படுத்தியிருக்காங்க. பாரத் சீரீஸ் வாகன பதிவு நடைமுறைங்கிறது இதுதான். அடுத்து பார்த்தோம்னாக்கா, முன்னாள் தலைமை நீதிபதி கே.ஜி. பாலகிருஷ்ணன் தலைமையிலான குழு அமைச்சிருந்தாங்க. எதுக்காக அமைச்சிருந்தாங்கன்னு பார்த்தோம்னாக்கா, பூர்வீக பட்டியலினத்தை சேர்ந்தவங்க பிற மதங்களுக்கு மாறியவர்களுக்கும், அதாவது பூர்வீக பட்டியலினத்தை சேர்ந்தவங்க பிற மதங்களுக்கு மாறியவங்களுக்கு, குறிப்பாக பார்த்தோம்னா இஸ்லாம் கிறிஸ்துவ மதங்களுக்கு மாறியவங்களுக்கு எஸ்சி அந்தஸ்து வழங்கணும் அப்படிங்கிற கோரிக்கையை ஆலோசிக்கிறதுக்காக அமைக்கப்பட்ட குழு தான் வந்து இந்த தலைமை நீதிபதி கே.ஜி. பாலகிருஷ்ணன் அவங்க தலைமையில் கொண்ட 3 பேர் கொண்ட குழு.
இந்த குழுவை வந்து மத்திய அரசு அமைச்சிருக்கு. முன்னாள் தலைமை நீதிபதி கேஜி பாலகிருஷ்ணன் அவங்க தலைமையிலான குழு எதுக்காகன்னு பார்த்தோம்னாக்கா, பூர்வீகமாக பட்டியலினத்தை சேர்ந்து அவங்க வந்து பிற மதங்களுக்கு மாறியவங்களுக்கு பட்டியலினத்தை சேர்ந்தவங்க பிற மதங்களுக்கு மாறினதுக்கு அப்புறம், குறிப்பாக இஸ்லாம் கிறிஸ்துவ மதங்களுக்கு மாறினதுக்கு அப்புறம் எஸ்சி அந்தஸ்து வழங்கணும் அப்படிங்கிற கோரிக்கையை 6000 அமைக்கப்பட்ட குழு தான் இந்த கேஜி பாலகிருஷ்ணன் அவங்க தலைமையிலான குழு. அடுத்த கரண்ட் அஃபேர் பார்த்தோம்னாக்கா, கடந்த 40 குற்றங்களே நிகழாத கிராமம்னு ஒரு கிராமத்தை அறிவிச்சிருக்காங்க. எந்த கிராமம்னு பார்த்தோம்னா ரெகாட்லா பள்ளி கிராமம். இது எங்கே இருக்குன்னு பார்த்தோம்னா, தெலுங்கானா மாநிலத்தில் கமாரெட்டி மாவட்டத்தில் இருக்குது. 40 குற்றங்கள் நிகழாத கிராமம் எதுன்னு பார்த்தோம்னாக்கா, தெலுங்கானா மாநிலத்தில் இருக்கிற கமாரெட்டி மாவட்டத்தில் ரெகாட்லா பள்ளி கிராமம். இந்த கிராமத்தில் கடந்த 40 குற்றங்களே நிகழலை அப்படின்ட்டு அங்கே உள்ள நீதிபதி சான்றிதழ் வாங்கியிருக்காங்க. அடுத்த கரண்ட் அஃபேர் பார்த்தோம்னாக்கா, 21 முன்பே பெண்களுக்கு திருமணம். ஜார்க்கண்ட்லையும் மேற்கு வங்க மாநிலத்திலையும் பார்த்தோம்னாக்கா, பாதிக்கும் மேற்பட்ட பெண்களுக்கு 21 முன்பே திருமணம் செஞ்சு வச்சுருக்கிறதா மத்திய உள்துறை அமைச்சகம் தெரிவிச்சிருக்கு. எங்கன்னு பார்த்தோம்னா, 21 முன்பே பெண்களுக்கு திருமணம் எங்கே நிகழுதுன்னு பார்த்தோம்னாக்கா, ஜார்க்கண்ட் மற்றும் மேற்கு வங்க மாநிலத்தில். அடுத்த கரண்ட் அஃபேர் பார்த்தோம்னாக்கா, நிலவில் அதிக அளவு சோடியம். இந்தியாவின் சந்திரயான் 1 விண்கலத்தை எடுத்துக்கிட்டோம்னாக்கா, நிலவில் வந்து சோடியம் இருக்கிறத அறிவிச்சிச்சு. அதுவே சந்திரயான் 2 பார்த்தோம்னாக்கா, அந்த நிலவில் இருக்கிற சோடியத்தோட அளவை ஒரு கிளாஸ் எக்ஸ்ரே ஸ்பெக்ட்ரோமீட்டர் மூலம் ஃபோட்டோ பிடிச்சி காட்டிருக்கு. நிலவில் அதிகளவும் சோடியம் இருக்கிறத வந்து சந்திரயான் 1 வந்து சொன்னிச்சு. அதுவே சந்திரயான் 2 வந்து ஃபோட்டோ பிடிச்சி காட்டியிருக்கு. எதன் மூலியம் பார்த்தோம்னாக்கா, கிளாஸ் எக்ஸ்ரே ஸ்பெக்ட்ரோமீட்டர் மூலம் வரைபடமாக்கி இருக்கு. அடுத்த கரண்ட் அஃபேர் பார்த்தோம்னாக்கா, இந்தியாவின் முதல் சூரிய மின்சக்தி கிராமமாக குஜராத்தில் இருக்கிற மொதேரா கிராமத்தை சொல்லியிருக்காங்க. இந்தியாவின் முதல் சூரிய மின்சக்தி கிராமம் அப்படின்ட்டு குஜராத் மாநிலத்தில் மெக்சானா மாவட்டத்தில் இருக்கிற மொதேரா கிராமத்தை சொல்லியிருக்காங்க. அடுத்து பார்த்தோம்னா, ஐடி சட்டம் 66A பிரிவு. அடுத்த கரண்ட் அஃபேர் வந்து, ஐடி சட்டம் 66A பிரிவு. இந்த சட்டப்பிரிவின் கீழ் யார் மீதும் வழக்கு தொடரக்கூடாது அப்படின்ட்டு உச்சநீதிமன்றத்தில் சொல்லியிருக்காங்க. ஐடி சட்டம் 66A பிரிவின் கீழ் யார் மீதும் வழக்கு தொடர உச்சநீதிமன்றம் தடை விதிச்சிருக்கு. அடுத்த கரண்ட் அஃபேர் பார்த்தோம்னாக்கா, எண்ணெய் எரிவாயு துறைகளில் 4 மிகப்பெரிய ஒப்பந்தம். இந்தியா அமெரிக்கா இடையே பார்த்தோம்னாக்கா, எண்ணெய் எரிவாயு துறைகளில் 4 மிகப்பெரிய ஒப்பந்தத்துக்கு கையொப்பம் இட்டிருக்காங்க. அடுத்து பார்த்தோம்னாக்கா, மெய்டன் பர்மான் நிறுவனம் சமீபத்தில் இருமல் மருந்துகளால் நியூஸில் அதிகமாக வரப்பட்ட நியூஸ்னால் இதுதான், மெய்டன் பர்மான் நிறுவனம். இந்த நிறுவனம் எங்கே இருக்குன்னு பார்த்தோம்னாக்கா, ஹரியானா மாநிலம் சோனிபட் நகரில் இருக்குது. இந்த நிறுவனத்தின் மூலம் தயாரிக்கப்பட்ட இருமல் மருந்துகளோட உற்பத்தியை வந்து இப்போ நிறுத்தியிருக்காங்க. எதுக்குன்னு பார்த்தோம்னாக்கா, இந்த நிறுவனம் தயாரித்து ஏற்றுமதி செய்த இருமல் மருந்துகள் உட்கண்டத்தினால காம்பியாவில் வந்து குழந்தைகள் உயிரிழந்ததாக உலக சுகாதார நிறுவனம் அறிவிச்சிருக்கு. ஒரு 4 இருமல் மருந்துகளை உலக சுகாதார நிறுவனம் சொல்லியிருக்கு. என்னென்ன இருமல் மருந்துகள்னு பார்த்தோம்னா, ப்ரோமத்தசைன், கோஃபெக்ஸ் மாலின், மேகாஃப், மேக்ரிப். இந்த 4 இருமல் மருந்துகளை சொல்லியிருக்காங்க. இந்த 4 இருமல் மருந்துகள்லையும் பார்த்தோம்னாக்கா, அளவுக்கு அதிகமான டை எத்திலின் கிளைக்கோல் மற்றும் எத்திலின் கிளைக்கோல் இருக்கிறதுனால இது வந்து நச்சுத்தன்மையுடைய ரசாயனங்கள் குழந்தைகளோட சிறுநீரகத்தை பாதிக்கடைய செய்து அவங்கெல்லாம் உயிரிழந்திருக்கிறதா உலக சுகாதார நிறுவனம் அறிவிச்சிருக்கு. அடுத்து பார்த்தோம்னா, 2022 வறுமை நிலைக்கு தள்ளப்பட்ட இந்தியர்கள் எத்தனை எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா, 80% வறுமை நிலையில் தள்ளப்பட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 2020 வறுமை நிலைக்கு தள்ளப்பட்ட இந்தியர்கள் அப்படின்னு 80% இந்தியர்கள் வறுமை நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கதா உலக வங்கி தெரிவிச்சிருக்கு. அடுத்து பார்த்தோம்னா, உலக பட்டினி குறியீடு 2022 உலக பட்டினி குறியீடில் நம்ம இந்தியா வந்து 107 இடத்துல இருக்குது. மொத்தம் இதில் பார்த்தோம்னா 121 நாடுகள் அடங்கிய இப்பட்டியலில்.
உலக பட்டினி குறியீடு 2022ல் மொத்தம் 121 நாடுகள் அடங்கியிருக்கு. அதில் நம்ம இந்தியா வந்து 107வது இடத்துல இருக்குது. இதான் ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டு. உலக பட்டினி குறியீடில் நம்ம இந்தியா வந்து 107வது இடத்துல இருக்குது. தேங்க்யூ.